நான் உங்கள் மிஸ்ஸர் சித்ரா கண்ணன் பேசுகிறேன். இப்போ வந்து நவராத்திரி குழு ஆரம்பிச்சுட்டு இன்னும் டெய்லி வந்து சுவாமிக்கு வந்து பழம் சுண்டல், திங்கக்கிழமை ஒன்று, சோமவாரத்தில் ஒன்று, செவ்வாய்க்கிழமை ஒன்று, புதன் ஒன்று, வியாழன் வந்து மஞ்சள் கலரில் லெமன் ரைஸ் அந்த மாதிரி வந்து பாரம்பரியமாக நம்ம குழுக்கு என்னெல்லாம் வேணுமோ பண்ணுவோம். சனிக்கிழமையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புரட்டாசியில் வரும். புரட்டாசி சனிக்கிழமை வந்து ஒரு நவராத்திரியில் வந்து புரட்டாசி மாதம் பிறக்கும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில் வந்து எள்ளு சாதம், அப்புறம் வந்து சக்கரை பொங்கல் அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு மாதம் தள்ளி வந்ததுனால புரட்டாசி போய்கிட்டு நம்ம சனிக்கிழமையில் வந்து ஒரு சனிக்கிழமையோ இல்லை நார்மல் சனிக்கிழமை கிடைக்கல இல்லை முடிய போகிறது அப்படின்னு நம்ம இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் டேயில் கூட ஒரு நாள் எள்ளு பண்ணலாம். இது வந்து வெள்ளை எள்ளு, இதை வந்து பேன் காய வச்சுருக்கேன். இந்த வெள்ளை எள்ளை இதில் கொட்டிக்கலாம். நம்ம இது வந்து ஒரு கப்பு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். பிடிக்கும் எள்ளு பொடி பிடிக்கும் அப்படின்னா நிறையா கூட பண்ணிக்கலாம். சாதாரணமாக எள்ளு பொடி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, நிறையா வந்து கால்சியம் இருக்குது. அதனால தான் குழந்தைகள்லாம் வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எள்ளு உருண்டையெல்லாம் பெருசு பெருசாக நல்லா வந்து ஒரு சாத்துக்கொடி அளவுக்கு இல்லை அளவு கொஞ்சம் கம்மியாக வந்து நம்ம அந்த பெரியவரெலாம் பிடிச்சி கொடுப்பா. அதில் வந்து கொஞ்சம் வேர்க்கடலை ஒரு 2 டீஸ்பூன், பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு பண்ணி கொடுப்பா. இதெல்லாம் நல்லா நமக்கு வந்து இப்போல்லாம் பல்லு இந்த வயசுக்கும் பல்லெல்லாம் நல்லா இருக்குன்னா கால்சியம் நமக்கு வந்து அந்த காலத்தில் நிறையா நம்ம சாப்பிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து அது வேண்டாம் இது வேண்டாம் இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு ரொம்ப இது பண்ணுவாள், அதனால் ரொம்ப பிடிவாக இருந்து பிடிப்பா. அதனால் நம்ம வந்து இந்தமாரி ஒரு நவராத்திரி சமயத்தில் நம்ம பார்த்து குழந்தைகள் என்ன பண்ணோம் அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரோம். இதான் ஒரு நல்ல சமயம் நம்ம அது இந்தமாரி நம்ம வந்து பண்ணி நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், பெரியவாளும் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம வெல்லமும் நாட்டு சர்க்கரையும் சேர்க்குறோம். வெல்லம் சேர்த்தாலும் சரி நாட்டு சர்க்கரை சேர்த்தாலும் சரி வெல்லத்துலேயும் நிறையா வந்து கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, எல்லாம் இருக்குது. நல்ல கலப்படம் இல்லாமல் நல்ல வெள்ளமாக பார்த்து வாங்குவோம். நிறைய வெள்ளத்தில் கலப்படம் இருக்குது, நல்ல கலர் ஒரு மாதிரி டார்க் ப்ரௌனாக இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் வெள்ளம் வாங்கும்போது கொஞ்சம் நாட்டு மருந்து கடையில் இல்லைன்னா அந்த ஆர்கானிக் அந்தமாரி கடையில் வாங்கினீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் கலப்படம் இல்லாமல் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் பொரியது தெரியும். இந்த மாதிரி நல்லா ஒரு பேன் வச்சு படப்படா நல்ல ஏசா ஒரு சவுண்டு வரும். இப்போ வர எள்ளெல்லாம் மாடியெல்லாம் எள்ளு பறக்கும்பா, அப்படியே பறக்கும் தட்டு மாரி பறக்கும். இப்போ இந்த வர எள்ளெல்லாம் இப்படியே தான் உட்காந்துருக்கு, சவுண்டு மட்டும் கேட்குறது. நம்ம வந்து கலர் பார்த்துட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கணும். அவ்வளோதான், வாசனையும் வரமாட்டேங்கிறது. இந்த எள்ளோட பெரிய இது இல்லை, அப்போ இருக்கிற எள்ளுக்கும் இப்போ இருக்கிற எள்ளுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. இந்தமாரி வந்து பார்த்தா தெரியும் கோல்டன் ப்ரௌனில் நல்லா தீயக்கூடாது, தீஞ்சிட்டுன்னா அதோட ருசியே போயிடும். நல்லா கோல்டன் ப்ரௌனில் சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்தெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது முதல் நாள் கூட நம்ம வந்து மறுநாளைக்கு சுவாமிக்கு வந்து நம்ம பொடிச்சு வச்சுக்கலாம், இல்லைன்னா அப்பயே வறுத்து கூட பிடிச்சி நைவேத்தியம் பண்ணலாம். இது வந்து வறுத்துட்டு இதை எடுத்துடலாம். இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நல்லா தெரியும். இப்போ கோல்டன் ப்ரௌனில் வறுத்துட்டு இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டில் போட்டு அர வச்சிடலாம். இதை வந்து ஆறட்டும், ஆறினவுடனே இதை வந்து பிடிக்கலாம். நம்ம வறுத்து வச்ச எள்ளு வந்து நல்லா ஆறி எடுத்து இதை வந்து ஒரு ஜாரில் போட்டுக்கலாம். இதோட மினி ஜார் இருக்கும் இல்லையா, இதில் கூட போட்டுக்கலாம். அதுவுமே தே உபயோகப்படுத்திட்டு போட்டிருக்கேன், அதனால நான் இதில் போடுறேன். மினி ஜார் இருந்ததுன்னா நீங்கள் அதில் போடுங்க. இப்போ வந்து அரைச்சி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி பிடிக்கும். நான் இப்போ பார்த்தேன்னா இந்த எள்ளு மட்டும் ஒரே ஒரு டிப்ஸு சொல்கிறேன், ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டே இருந்தேன்னா
எள் உருண்டை மாதிரி அப்படியே ஆயில் விட்டுடணும். அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மிக்சியில் வந்து சும்மா ஒரு ஒரு சுற்றி சுற்றி ஆஃப் பண்ணிடணும், ஒரு சுற்றி சுற்றி ஆஃப் பண்ணிடணும். அந்தமாரி நம்ம வந்து கலரி கொடுத்து தான் இந்த பாருங்க இந்தமாரி பொடிக்கணும். ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டே இருந்தேன்லாம் நான் சொன்ன மாதிரி அப்புறம் வந்து ஆயில் எள்ளோட அந்த ஆயில் வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் பக்கம் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வெல்லம் போட்டுக்கலாம், இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், எதுவாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இந்தமாரி சுவாமிக்கு பண்ணும்போது பிரசாதத்துக்குன்னே நான் நாட்டு சர்க்கரை வாங்கி நம்ம யூஸ் பண்ணாமல் சாப்பிடாமல் தெய்வத்துக்கு பண்ணும்போது சிறிதையாக பண்ணணும். ஆனால் நம்ம வந்து நெய்யாட்டம் என்ன நமக்கு தேவையானதை சுவாமிக்குன்றதை வந்து நம்ம ஒரு செட்டு தனியாக தான் வச்சுக்கணும். அந்தமாரி வச்சுருக்கேன் நாட்டு சர்க்கரை தான். இப்போ இதை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நவராத்திரி ஸ்பெஷல் சனிக்கிழமை நம்ம நார்மல் நாள் எப்போ வேணாலும் நமக்கு வந்து இதை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம். இந்த 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 மாதிரி தான் வரும். ஒரு கப்பு போட்டு நீங்கள் பிடிச்சாலே போகிறோம். இதை வந்து நம்ம வந்து உருண்டை மாரியும் பிடிச்சிக்கலாம். அப்படியே நம்ம வந்து சொட்டு கொஞ்சமாக ஒரு நெய்யும் கொஞ்சோண்டு முந்திரியும் சின்னதாக வறுத்து போட்டு நீங்கள் லட்டு மாரியும் பிடிச்சிக்கலாம். இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பாரம்பரியமாக பெரியவா நவராத்திரிக்கு நான் குழந்தையாக இருக்கும்போது நவராத்திரிக்கு போகும்போது அப்போல்லாம் வந்து இந்த பிளாஸ்டிக்லாம் கிடையாது. இது ஒரு மாதிரி மிட்டாய் கடையில் வச்சுருப்பான். இந்த ஒரு மாதிரி ப்ரௌன் கவர்னு கூட சொல்ல முடியாது, ஒரு மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும். அது உள்ளே போட்டு தான் இதெல்லாம் மடித்து கொடுப்பா. அந்தமாரி நம்ம வந்து இந்த குழந்தைகள் வரும்போது இதை லட்டு பிடிக்கணும்னு கிடையாது. ஒரு சின்ன சின்ன பேப்பர் கப்பு அழகாக விற்பான், அதில் வாங்கி ஒரு ஒரு உட்டு ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் காத்துக்கு வர குழந்தைலாம் அப்படியே அழகாக சாப்பிட்டு போவா. நீங்கள் நல்லது, நீங்கள் வந்து நிறையா கால்சியம் அயன் இந்த மாரி நல்லது கொடுக்குறேன். அதுதான் வந்து இந்த நவராத்திரியோட கிட்ஸ் ஸ்பெஷல், குழந்தைகளுக்கான ஸ்பெஷல். கண்டிப்பாக இதை பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ, பை, டேக் கேர்.